Welcome to Divya Reddy Vlogs. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Temple Diaries. So Temple Diaries series-ல இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஒரு அழகான மலை கோவிலுங்க. திருமலை வையாவூர் அதாவது தென் திருப்பதி அப்படினு அழைக்கப்படுற அழகான ஒரு மலை கோவில் சென்னையில இருந்து 70 km தொலைவிலும் செங்கல்பட்டுல இருந்து 20 km தொலைவிலும் இருக்கிற இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற பழங்காலத்து கோவில். சோ இந்த கோவிலுக்கு போற மலைப்பாதையே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரெண்டு பக்கமும் பசுமையா மரங்கள் அடர்ந்து அழகா காட்சி தருது. ஒரு வனப்பகுதிக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு இந்த கோயிலுக்கு போற வழியில இருந்துச்சுங்க. நமக்கு எல்லாருக்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தெரியும். சோ அந்த ஊருக்கு போற வழியில தான் வையாவூர் இருக்கு. வையாவூர்ல இருந்து மறுபடியும் நம்ம வந்து 12 km தாண்டி போனா தான் வேடந்தாங்கல் வரும். நான் வேடந்தாங்கலுக்கும் போயிருந்தேங்க. அங்க இருக்கிற வீடியோஸை நான் அடுத்து அப்லோட் பண்றேன். சோ இப்போ வந்து நம்ம மலை கோயிலுக்காக போய்க்கிட்டு இருக்கோம். இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மலைலாம் இல்ல. ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துல ஏறக்கூடிய மாதிரி ஒரு மலை தான். நீங்க வண்டியிலயும் போகலாம். அதே மாதிரி படிகள்ல ஏறி பயணம் செஞ்சு போகலாம். 500 படி ஏறி வந்தோம்னா நம்ம வந்துட்டு மலையை வந்து ரீச் பண்ணிர முடியும். சோ இந்த மலையில இருந்து இந்த ஊரை பார்க்குற தோற்றம் எப்படி இருக்கு பாருங்க. வீடுங்களே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா தான் இருக்கு. நிறைய வந்து கொச்சன்லாம் நம்ம சிட்டில பார்க்குற வியூஸ் எல்லாம் இங்க இல்ல. ரொம்ப அழகா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு பச்சை கலர் போர்வை போத்தின மாதிரி தான் இருக்கு. சோ மலை மேல நம்ம ஏறி வந்தாச்சு. பெருமாள் கோயிலுக்கு இங்க இருந்து பார்க்கறப்போ நமக்கு அழகா புஷ்கரணி தெரியுது. வராக புஷ்கரணி. இங்க வந்து திருப்பதி பெருமாளுக்கு என்னெல்லாம் பெயர் உண்டோ அதே பெயராலையும் அதே தீர்த்தம் அதே மாதிரி கோவில் தோற்றம்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. சோ கோவிலுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் கார்ல போயிட்டோம். இங்க இருந்து பார்க்கிறதுக்கு அந்த புஷ்கரணி எவ்வளவு அழகா ஒரு காட்டுக்கு வனப்பகுதிக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா அன்னதான கூடமும் பிரசாத ஸ்டாலும் வச்சிருக்காங்க. முக்கியமான நாட்கள்ல புரட்டாசி சனிக்கிழமையில சித்திரையில பிரம்மோற்சவம் நடக்கிற காலகட்டத்திலலாம் இங்க வந்து அன்னதானம் வழங்குவாங்க. அதே மாதிரி எல்லா நாளும் வந்து பிரசாத ஸ்டாலும் திறந்திருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய முன்பகுதி. இங்க வந்து பிரசாத ஸ்டால் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பீட்டம் மாதிரி வச்சிட்டு அதுக்கு வந்து சுத்தி வந்து திண்ணை மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சா கூட நமக்கு வந்து ஈஸியா இருக்கிறதுக்காக ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க. சோ கருவறைக்கு நம்ம முன்பகுதிக்கு போறதுக்கு வந்து வராகர் சன்னதியை தாண்டி தான் போயாகணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க அழகான கொடிமரம் இருக்கு. கோவிலுக்கு ராஜகோபுரம்ட்டு எதுவும் தனியாக பெருசாக இல்லைங்க. சின்னதாக ஒரே ஒரு கோபுரம் தான் இருக்குது. ஸோ இந்த கோவில்லையும் வந்துட்டு நம்ம முதல்ல வராகரை தான் தரிசனம் பண்ணணும். திருப்பதி பெருமாளுக்கு வந்து ஒரு வரலாறு உண்டு. அங்கே வராகர் தன்னை முதல்ல வந்து தரிசனம் பண்ணிட்டு அதற்கு அப்புறமா போய் பெருமாளை தரிசனம் பண்ணாதான் அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லி ஒரு வரம் கேட்டாராம். அதே மாதிரி பெருமாளும் அவருக்கு வந்து சாசன பத்திரமா அதை எழுதி கொடுத்தாராம். அந்த வரத்தின் அடிப்படையில தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கோவிலும். இந்த கோவிலுக்கு வரவங்களும் முதல்ல வராகர தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை போய் தரிசிக்க முடியும். இந்த கோவில் அமைப்பும் அப்படியே திருப்பதியோட அமைப்போட இருக்கிற காரணத்தினால தான் இதை தென் திருப்பதின்னு சொல்றாங்க. திருப்பதி கோயில் மாதிரியே இந்த கோயிலும் 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு பல மன்னர்கள் வந்துட்டு தொண்டு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமானுஜர் இந்த கோவிலில் வந்து சிறிது காலம் தங்கி இருந்ததுனால இது ராமானுஜ யோககிரி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்குன்னு ஏதாவது தனி வரலாறு இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கோவில் தொண்டைமான் என்னும் மன்னனால் கட்டப்பட்டது. போர்க்காலத்தில் தொண்டைமான் மன்னன் வந்து தன்னையும் தன் நாட்டையும் காப்பாற்றுமாறு பெருமாளை மனசார வேண்டியிருக்காரு. அப்போது இந்த மலை மேலே ஒரு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் அவருக்கு காட்சி தந்து அவரை வந்து போரில் காத்ததாகவும் அதனால் நன்றி செலுத்தும் விதமாக அவர் வந்து இந்த கோவிலை எழுப்பினதாகவும் வரலாறு இருக்குது. ஸோ இந்த கோவிலில் வந்துட்டு இதுதான் வந்து பெருமாளுடைய கர்ப்பகிரகம். நான் பெருமாளை காமிக்க விரும்பலை, அதனால் வெளியிலேருந்து மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கோயிலை வந்து சுற்றி வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்து கற்களால் கட்டப்பட்ட பழமையான கோவிலுங்க. கோவிலுடைய தோற்றத்திலேயே நமக்கு இதோட பழமை தெரியுது. ஸோ பெருமாளுக்கு இடது பக்கம் வந்து அலர்மேல் மங்கை தாயாருடைய சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் பெருமாளுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இங்கே அவர் செங்கோல் ஏந்தி ராஜ அலங்காரத்தில் காட்சி தராரு. பார்க்கவே கம்பீரமான ஒரு அழகான தோற்றத்தோட பெருமாள் இங்கே காட்சி தராரு. இந்த கோவிலுக்கு திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பிரசித்திங்க. திருவோண நட்சத்திர காலகட்டத்தில் இங்கே பயங்கர பிரபல்யமாக இருக்கும், நிறைய விசேஷங்கள் உண்டு. ஸோ இந்த கோயில் பெருமாளுக்கு நம்மளும் வந்துட்டு வேண்டிக்கிட்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா திருமஞ்சனம் செய்து பொங்கல் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வேண்டினது அத்தனையும் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த கோவில் தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. உள்பிரகாரம் பகல் நேரத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் இருந்தால் தான் வெளிச்சமே இருக்குது, இல்லைனா இருட்டாக தான் இருக்குது. சின்ன சின்னதாக இந்த மாதிரி அங்கங்கே சாளரம் வச்சுருக்காங்க, ஆனாலும் அதன் வழியாக போதுமான அளவுக்கு வெளிச்சமோ இல்லை காற்றோ வரலை. ஸோ கோவிலுக்கு இந்த பக்கம் வந்தோம்னா அலமேல் மங்கை தாயாருடைய சன்னதி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு அறைகள் இருக்குது. அதில் ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்களுடைய சன்னதி இருக்குது. அடுத்து இருக்கிற ரூம்லலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ அதில் வந்து வெறும் சவுக்கு கொம்புகள் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து இங்கே நம்மாழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் சிலைகள் வைத்து சன்னதி மாதிரி எழுப்பியிருக்காங்க. ஸோ வராகரை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பிரகாரத்தில் பெருமாளையும் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா வலது பக்கம் கோவிலை சுற்றி வர மாதிரி போகிறோம். இங்கே தான் நம்ம வந்து கோவிலில் இருக்கிற கோபுரத்தை பார்க்க முடியுது. காற்று ரொம்ப அதிகமாக இருந்து அடுத்து ஒரு தனித்தனி கோவில் தோற்றத்தில் ஒரே கேம்பஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதியும் இருக்குது. முன்பகுதி சக்கரத்தாழ்வாரும் பின்பகுதி நரசிம்மரும் இருக்கிறது தான் நம்ம வந்து சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சுற்றி வந்து வணங்குறதுக்கு வழி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பல கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க, பின்னாடி பக்கம் போய் நம்ம வந்து பார்க்க விட மாட்டாங்க. இங்கே வந்து சுற்றி வரத்துக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த பிரகாரத்தில் வந்துட்டு மடப்பள்ளி இருக்குது. மடப்பள்ளியும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய பின்பகுதி, அதாவது பின்பக்க என்ட்ரன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம படிகளில் ஏறி வரத்துக்கான வழியும் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் இருக்குங்க. கோவில் வந்து இருட்டாகவும் வெளிச்சம் கம்மியாகவும் காற்று இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து ஈடு செய்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து சாளரம் மாதிரி அமைச்சு அங்கே வெளிச்சமும் காற்றும் போகிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு எனக்கு ஏதோ சுரங்கம் மாதிரி தெரிஞ்சுது. இந்த கோவிலில் சுரங்கம் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் உள்ளே வந்து நான் போகலை, ஃபோனை கொடுத்து எங்கள் சித்தப்பாவை அனுப்பி வச்சேன். ஸோ அவர் தான் வந்து போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு போனார். உள்ளே என்ன இருந்தது அப்படின்ட்டு நானும் வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, எம்டியாக இருந்துச்சு. ஸோ ஒரு காலியான இடம்தான் இது. அந்த காலத்தில் எதுக்காக உபயோகப்பட்டிருக்கோன்னு நமக்கு தெரியலை. பட் இப்போ வந்து இதுக்கு ஒரு கேட் போட்டிருக்காங்க, பட் கேட்லாம் பூட்டி வைக்காமல் ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. பட் இதுக்குள்ளே யாரும் போகவும் இல்லை, வரவும் இல்லை. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதுதான் மலைப்பாதை ஏறி வர வழி. நடந்து வரவங்க இந்த வழியாக வந்து தான் மேலே வர முடியும். ஸோ இது வந்துட்டு நாலாவது பக்கம் வந்துட்டோம். கோவில் தோற்றம் இப்படி தான் இருக்குது. நல்ல கற்களால் கருங்கற்களால் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோவிலுங்க. நல்ல ஒரு ஈவினிங் டைமில் வரத்துக்கு அற்புதமான லொக்கேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருந்தது. நாங்களே வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லை. நல்ல இயற்கையான காற்று, சுத்தமாக வந்துட்டு கோவிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. பெருமாளை பார்த்த திருப்தியும் இல்லாமல் கோயில் இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தருது. ஸோ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு. கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு உட்காந்து திருப்தியாக குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு வரதை விட வேறு என்ன பெருசாக சந்தோஷம் இருக்க முடியும்? ஸோ நாங்களும் வந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம். ஸோ கோவில் வந்து இங்கேயே இருட்டுற டைம் ஆகிடுச்சு. கிளம்ப மனசே இல்லாமல் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். ஸோ கிளம்புற இடத்துல வந்துட்டு கார் பார்க் பண்ணியிருந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த இடத்துல பெருமாளுடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த இடத்துல எங்கம்மா பெருமாள் பாதம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குக்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தோம். எங்கள் கண்ணுக்கு வந்து கடைசி வரைக்கும் தென்படலை. அதுவும் இல்லாமல் இப்படி குப்பை கூலமுமாக கிடக்குதே, இங்கே இருக்க வாய்ப்பு இல்லையோன்னு தோணுச்சு. ஆனாலும் இந்த இடத்த வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பு பண்ணி இங்கே வந்து சுற்றியில் வந்து காம்பவுண்ட் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே ஏதோ இருந்திருக்கு, ஆனால் அது அழிஞ்சிருச்சா இல்லை எதனா இருக்கா, இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பெருமாள் பாதம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கார்னர் லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு இடத்துல ஒரு பாதம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுதான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஓ புது இன்ஃபர்மேஷன், தேங்க்ஸ்மா. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஒரு ஃப்ளோர் மாதிரியும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டு அங்கேயும் வந்து நல்லா பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இட வசதி இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. ஸோ லேடிஸ் வரீங்க குழந்தைங்க வரீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மலைக்கு கீழே இறங்கி போனால் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் இருக்கும். அண்ட் தென் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுட்டுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நிறைய வண்டிகள் வரும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கிங் லாட் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஊரை பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கோயில் நிர்வாகம் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் ஃபன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃப்யூச்சரில் அவங்க அதை கன்சிடர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சென்னையிலேருந்து வெறும் 1 hour டிரைவில் போயிட்டு வரக்கூடிய ஒரு அழகான கோயில். கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. ஸோ மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. மலை கோயில் இங்கேருந்து பார்க்க அந்த லைட்டிங் மட்டும் தனியாக அழகாக தெரியுது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த படி ஏறி போகிற வழி, மலையேற்ற பாதை வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்கோட ஒரு ஈவினிங் 6 மணி டைமுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படிகளில் நான் ஏறி ஒரு தடவை கோயிலுக்கு போயிருக்காங்க. ரொம்ப வந்து நெத்தான படிக்கட்டெலாம் இல்லை, ஈஸியாக ஏறிடலாம். ஸோ இந்த படிகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு லக்ஷ்மி கணபதி கோவிலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி கோட்டைக்கு மேலேருந்து பார்க்குற அந்த புஷ்கரணி, வராக புஷ்கரணி, இதுதான். ரொம்ப இருட்டுனதுனால நான் வந்து கிட்டே போய் வீடியோ எடுக்க முடியலங்க. ஸ்தல விருட்சமும் இங்கே தான் இருக்குது. ஸோ புஷ்கரம் மட்டும் நம்ம மேலேருந்து பார்த்ததுனால நான் கிட்டையும் போகலை. ஸோ ஆஞ்சநேயரையும் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான மலைக்கோயிலை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கூட வந்து அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். நானும் சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறேன். டாடா, see you, bye bye.